ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கிங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதி ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்ததுங்க ஃப்ரைடே வந்து பஞ்சமியும் கூட இல்லை தேய்ப்பிரிய பஞ்சமி ஸோ ரொம்ப நாளாக வராகி மனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அது பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு சில ம மந்த் வந்து டமாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லை சில மந்த் வேறு மாதிரி எனக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் அந்த மாதிரியே போயிடுச்சு கண்டிப்பாக நான் வந்துட்டு தீவிரமாக இருந்தேன் இந்த மந்த்து தேய்ப்பிரை பஞ்சமி இல்லை வளர்ப்பிரை பஞ்சமி பஞ்சமிக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக இருந்தேன் அதே மாதிரி ரொம்ப மனசுக்கு நிறைவாக அவங்களுக்கு நான் வந்துட்டு என்னுடைய அந்த ஒரு நன்றி கடனை செலுத்திட்டேன் அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரோமோலேயே இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக க்ளியர் பண்ணுறேன் அன்றைக்கி சமையல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதமாக உடைச்சிருந்தேன் அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு சாம்பார் சாதம் வேணும்னு கேட்டிருந்தாங்கல்ல நானும் சாம்பார் செய் சாம்பார் சாதம் செய்கிற பிளானில் தான் இருந்தேன் ஏன்னா நிறைய காய்கறி வந்துட்டு இப்போ கொஞ்சம் நம்ம காய்கறியெல்லாம் செஞ்சுட்டு ஒன்று ரெண்டுலாம் மிச்சம் வைப்போம்ல அந்த மாதிரி கேரட்டு பட்டாணி அப்புறம் மாங்காய் மாங்காயில் நிறையவே இருக்குது இந்த மாங்காய் சீசன் வந்தாலே போதும் நிறைய வாங்கிட்டு வந்துடுவாங்க எல்லாருமே மாமியார் அம்மான் வீட்டுக்கு வரும்போது மாங்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய காய்கறி இருந்துச்சா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பிசிபிலா பாத் அதாவது சாம்பார் சாதம் மாதிரி நல்ல ஒரு செஞ்சுக்கலாம் நல்ல தக தகுன்னு செஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையுமே கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இது வந்து மை ஸ்டைல் சாம்பார் சாதம் ஒன் பாட்டிலேயே நான் எப்படி சாம்பார் சாதம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் எப்போவுமே சாம்பார் சாதம் தான் செய்வேங்க மதியத்துக்கு மட்டும் தான் சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் ஈவினிங் போல் வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ரைஸும் உடைச்சிட்டோம் இல்லையா அம்மா வந்திருக்காங்க அம்மா வந்துட்டு காரக்குழம்பு செம்மையாக வைப்பாங்க காரக்குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஸோ ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு அதை நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எம்டி கடாயில் இது எல்லாத்தையுமே நல்லா கொட்டி அந்த பருப்பு ரைஸ் மட்டும் சூடாக அதாவது சூடாகணும் தொட்டால் சூடாக இருக்கணும் அவ்வளோதான் பட் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடக்கூடாது கருகிடக்கூடாது சூடாகிற வரைக்கும் நம்ம லைட்டாக அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதை சாம்பார் சாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா வறுத்து அரைச்சி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு ஹோம் மேட் சாம்பார் பொடி வந்துட்டு ரெடி பண்ணுவேன் சாம்பார் சாதம் வச்சேன் அப்படின்னா அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்தெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ப கொஞ்சமாக நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் குண்டு மிளகா தான் நல்ல காரம் வரைக்கும் அதுக்கப்புறம் கலருக்காக மட்டும் ஒரு மூணு நாள் காஷ்மீரி அதை சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்தி எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு மனமாக இருக்கும் இது வறுக்கும் போதே இந்த பொடி தாங்க அந்த சாம்பார் சாதத்துக்கு இந்த டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஸோ நல்லா இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்துட்டு குக்கரில் ஒரே பாட்டாக தான் செய்ய போகிறேன் அதாவது வந்து ஒன் பாட் ரெசிப் மாதிரி தான் செய்ய போகிறேன் தனித்தனியெல்லாம் செய்யலை டக்குன்னு இது வந்துட்டு வேலை முடியும் நிறைய தாராளமாக நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு கட்லையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நார்மல் சைஸ் அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதாவது கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு கூடுதலாக இருக்கும் ஸோ நான் வந்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுட்டு இந்த வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ப்ளஸ் சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்றேன் வதக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் தக்காளியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க ஏன்னா புளிப்பு வந்துட்டு அதிகமாகிடும் நம்ம எப்படியும் இந்த புளிப்பு சேர்க்க தான் போகிறோம் நான் வந்துட்டு மாங்காவும் கூட எடுத்துருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் பழுத்த தக்காளி இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூளுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நான் வந்துட்டு கலக்கி கொடுத்துட்றேன் வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்து இருந்த அந்த பொருள் எல்லாமே நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் சம்பார் சாதத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம என்ன காய்கறி வேணால் சேர்த்துக்கலாங்க இதில் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க சாம்பார் சாதம்லாம் சாப்பிட மாட்டாங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எல்லாமே விட்டுக்காக சேர்த்து குழச்சி கொடுத்தோம் அப்படின்னா காய்கறி எல்லாமே உள்ளே போகும் ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்ருப்பேன் அதுவும் மெயினாக முருங்கக்காய் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கக்காய் நிறைய பொடு சேர்க்கும் போது அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க எனக்கு மாங்காய் பிடிக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் வந்துட்டு செஞ்சுட்டேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ப உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெறும் தூள் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இல்லையா சாம்பார் பொடி அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் அரிசி அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துருந்தது இல்லையா இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்துட்டு ஆறு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருந்தேன் இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஃபுல்லாக நிறைவான டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆறு டம்ளர் தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு உப்பு உப்புக்கார எல்லாமே செக் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு நான் மூடிவிட்டேன் ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அழகாக ஒலை போடணும்னு சாதம் வந்துட்டு ஆகிடும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் நிறைய நெய் நல்லா தாராளமாக நெய் விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வரமிளகா பெருங்காயம் நல்லா பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரிலாம் சேர்த்திங்கன்னா அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார் சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு புளி வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருந்தேன் அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துட்டு தாளிப்பெல்லாம் சேர்த்து நல்லா நான் கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மாங்காய் ஊருக்கா இல்லை ஏதாவது ஒரு ஊறுக்காய் வச்சு ரெண்டு ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சுட இது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நெய்யெல்லாம் அந்த மனம் எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது இது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு வரும் பச்சரிசில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆஃப்டர்நூன் போல் நல்லா சாம்பார் சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ண ரெடியாகாச்சு ஒரு அஞ்சு மணிக்கிட்டே இருக்கும் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோயம்பேட்டில் ஹஸ்பண்டை நான் வந்து இது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் லெமன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க ஒரு நூற்றி ஐம்பது கிட்டே லெமன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடு வாங்கினோம் இல்லையா புது வீடு இது வாங்கும்போது நான் நிறைய தெய்வங்களுக்கு நன்றி கடன் தான் அதாவது ஒரு இப்படி சொல்கிறது நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அவங்க எனக்கு கொடுத்தாங்க எனக்கு நான் கேட்டதை எனக்கு அப்படியே கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி நான் வந்துட்டு அவனுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக தான் நான் இதை வந்துட்டு பண்ணுறேன் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் நன்றி கடன் செலுத்துகிறோம் எல்லாமே நம்மளால் என்ன முடியுமோ நான் அதை பொறுத்து நம்ம பண்ணணும் நம்மளால் முடியாது நம்மளை வருத்திக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு கடவுளுமே விரும்ப மாட்டாங்க நான் உனக்கு கொடுத்துருக்கு அழகான உடம்பு நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தி நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்களுமே அதை விரும்ப மாட்டாங்க நம்மளால் என்ன முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு என்ன வேண்டுதல் வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து நூற்றி எட்டு லெமன் கோர்த்து என் கையாலேயே கோர்த்து அவனுக்கு மாலை போடுற மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தேன் வேண்டிக்கிட்டேன் அது வந்து தடைப்பட்டுகிட்டே இருந்துச்சு பண்ண முடியாமல் தடைப்பட்டுகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மந்த்து கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு சொல்லி சொல்லிக் கடைன்னு அதுக்கான வேலைகள் எல்லாமே நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நூலில் நான் கோக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லெமனை நான் கோர்த்துட்டு உடனே நாங்கள் வந்துட்டு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வாரஹிம்மன் கோவில் கிளம்பிட்டோம் அங்கே வந்துட்டு சாமிக்கு அன்னிக்கி ஊஞ்சல் வழிபாடு பண்ணியிருந்தாங்க அதாவது ஊஞ்சலை வந்துட்டு சாமி ஆட வச்சுருந்தாங்க எல்லாருமே லைனில் நின்றுட்டு இருந்தாங்க நாங்களும் போய் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம கையாலேயுமே சாமியை வந்துட்டு ஆட சொன்னாங்க அது ரொம்ப எனக்கு ஒரு ப்ளெஸிங் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நான் போகும்போதே யூனிஸ்கிட்ட சொல்லிகிட்டு தான் போனேன் நான் வந்து என்னுடைய விடுதலை நான் வந்து உங்களுக்கு நிறைவேற்றுனேன் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள் கூடவே இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ளெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் வேண்டுதல் வச்சுட்டு தான் போனேன் யூனிவர்ஸ்கிட்ட அதே மாதிரி என் கையாலேயே அவங்கள வந்துட்டு ஆட வைக்கிற மாதிரி எனக்கு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கோர்த்த அந்த மாலை அவங்க கழுத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த ஊஞ்சல் வழிபாடு வந்ததுக்கப்புறம் உள்ள கோவில் அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே இந்த மாலை தான் வந்துட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு கோ போட்டாங்க அது நானே என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சாமி பார்க்க முடியாது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இந்த தடவை ரொம்ப நேரம் சாமிக்கிட்டே நின்ன மாதிரியே இருந்துச்சு இந்த மாலையை சாமி கழுத்து அந்த உடம்பு ஃபுல்லாகவே அப்படியே போட்டு விட்டாங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ எனக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கிருச்சு அப்பாடா எப்படியும் சாமிக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரு திருப்தி கிடச்சிது சாமி நம்ம வேண்டதில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தி கிடச்சிது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் நான் வரகி அம்மனுக்கு நைட்டு ஒரு பத்து மணி போல் தான் நான் வந்துட்டு பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு கோவில் போய்ட்டு மாலை நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம் அதாவது மாலை சாமிக்கு போட்டு வந்துவிட்டோம் ஏன்னா கோவில் க்ளோஸ் பண்ணுறவங்க நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி பண்ணால் கும்பிட்டுக்கலாம் இல்லையா அதனால் வீட்டில் வந்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஒரு ப்ளஸ்டாக இருந்துச்சு ப்ளஸ்ட்டு ஃபீல்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பூஜை வந்துட்டு இந்த கீழே இருந்த இந்த தரையை நல்லா துடைச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த மனை வந்துட்டு ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் நான் ஆல்ரெடி சாய்பாபாவுக்கு ஒரு மனை வச்சுருந்தாலே அதே மாதிரி தான் இது டி நகரில் ஸ்ரீதேவி பூஜை ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் அங்கே தான் வாங்கியிருந்தேன் ஏன்னால் டக்குன்னு தேவைப்படுது அப்படின்ட்டு ஆன்லைனில் வாங்கினா நமக்கு ஒரு டூ டேஸ் ஆகுது ஆகும் வர்றதுக்கு அதனால நான் வாங்கியிருந்தேன் ப்ளைன் மனை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் அதில் என்ன ஆகுதுன்னா படம் வைக்கும் போது சரிக்கடி போகுது படம் வந்துட்டு கீழே விழுந்துருது அதனால் இந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்குதுன்றதுனால நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வாரஹேமன் படம் வச்சுட்டு குட்டி வாரகி அம்மனையும் உட்கார வச்சாச்சு இந்த லீஃப் பிளேட்டுமே வாங்கியிருந்தேன் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்று வந்துட்டு மகாலட்சுமி அம்மனுக்கு பூஜை பன்மாளியாக ஃப்ரைடி ஆனால் அந்த நூற்றி எட்டு காயின்லாம் பண்ணி போடுறதுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு நம்ம லீஃப் வச்சு பச்சரிசி போட்டு நம்ம தீபம் போடுவோம்ல அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு பிரசாதம் ஆள்வள்ளிக்கிழங்கு நல்லா அவிச்சு தேன் கலந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி லெமன் மாலை கோவில கொடுத்துட்டு வந்தாச்சு இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு நம்ம போட்டோம் இல்லையா ஒரு அஞ்சு லெமனாக மஞ்சள் திரியில் மஞ்சள் நூலில் கோர்த்து நான் மாலையை போட்டு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச செவ்வரிலி பூவை அதை நான் சாத்தியிருக்கேன் அம்மனுக்கு எல்லாமே எனக்கு பக்காவாக அமையணும் அப்படின்னு நான் வந்துட்டு ப்ரீ பிளான்டாக முன்னாடியே ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அவங்கள எல்லாமே கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஏன்னா வீடு வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அவ்வளோ ஸ்ட்ரகுல்ஸ் அவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வீடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சேவ் வேண்டி நம்ம செஞ்சிடணும்ல எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது எல்லாமே நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு திங்க் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு தேங்காய் தீபம் தான் போட்டிருந்தேன் தேய்பிரைனா தேங்காய் தீபம் வளர்பிரை பஞ்சமி வந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு நெய் தீபம் போடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா தேங்காய் தீபம்லாம் போடும்போது நம்ம கஷ்டங்கள் வந்துட்டு குறையும் நெய் தீபம் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேலும் மேலும் நம்ம வளர்ச்சி அடையும் அதாவது தேய்ப்பிரையில் நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம கஷ்டங்கள் அப்படியே தேயும் வளர்பிரையில் பண்ணும்போது நம்ம இன்னும் நல்லா வளர்ச்சி அடையோம் எல்லாம் ஒரு பொருளாதாரத்தில் நம்ம வந்துட்டு வளர்ச்சி அடையோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ தேங்காய் தீபம்லாம் போட்டு சகப்பு கலர் திரி போட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்னுமே நிறைய பேருக்கு வராகிமண்ணை வரஹன் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கீங்க தாராளமாக பண்ணலாங்க அவங்க கடவுள் அவங்க தெய்வம் தான் அவங்க வேணும் வேற ஒன்றும் கிடையாது நம்ம தாராளமாக அவங்கள வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் ரொம்ப 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 நல்லது வீட்டுக்கு விளக்கி ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு பூவும் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு சாமிக்கு நான் வந்துட்டு பஞ்சகவிய மூலிகை சாம்பிராணி அதை ஏற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நிறையா அந்த சாமியை காமிச்சிட்டு வந்துட்டு பூஜை பண்ண தொடங்கிட்டேன் நூற்றி எட்டு போற்றிகள் கொஞ்சம் பூக்கள் அதுக்கப்புறம் இந்த சிட்டி காய்ச்சல் வரோம்ல சகப்பு மஞ்சள் பச்சை அந்த மூணு சின்ன கண்ணாடி வளையல் அதை வச்சு நான் வந்துட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணியிருந்தேன் இப்போ நான் நினச்ச மாதிரி அழகாக அவங்களுக்கு நான் பூஜை வந்துட்டு பண்ணி முடித்தாச்சு என்னுடைய வீடுதெல்லாம் சாமி ஏற்றுக்கிட்டாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் சில திங்ஸ்லாம் என்னுடைய பிஸ்னஸ் லாட் பண்ணலான்னு இருக்கேன் அந்த திங்ஸாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் அந்த வந்துட்டு சாமி கிட்டே வச்சு அவங்கக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக என்னுடைய பூஜை வந்து நான் முடிச்சுட்டேங்க நல்லா இருந்துச்சு பூஜை பண்ணி அந்த ஃபீல் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த வைப்ரேஷனு நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட கேட்டேன் அதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க நானும் ஒரு விஷயம் அவங்களுக்கு செய்கிறதான் சொன்னேன் அதுவுமே நான் வந்துட்டு அவங்களுக்கு நிறைவேற்றிட்டேன் ஸோ ரொம்ப நிம்மதியாக இருக்குது இப்போ தான் எனக்கு ரொம்ப ஃபீல் வந்துட்டு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ என்னை வருத்திக்காமல் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டேன் மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பிளாகில் பார்ப்போம் பாய்